திரு சவுக்கு சங்கர் அவர்கள் வீடியோவில் பேசும்பொழுது நடிகை நிவேதா பெத்துராஜ் அப்புறம் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ரெண்டு பேரும் இணைச்சி வச்சு பேசின ஒரு கிளிப்பு பயங்கர வைரலாக இருக்குது. இதையொட்டி பல சமூக ஆர்வலர்கள், பெண்ணிய போராளிகள், உடன்பிறப்புகள் பலரும் வந்து தன்னுடைய கருத்துக்களை, கண்டனங்களை பதிவு செஞ்சுருக்காங்க. குறிப்பாக சவுக்கு சங்கர் அவர்களுக்கு எதிராக அவர் மன்னிப்பு கேட்கணும், அந்த வீடியோவை நீக்கணும், அவர் மீது வழக்கு தொடுக்கணும் அப்படின்னு பல பேரும் தங்களுடைய கருத்துக்களை, ஆதங்கத்தை தெரிவிச்சிருந்தாங்க. நாமளும் சவுக்கு சங்கரோடைய கருத்துக்களில் நிறைய இடங்களில் முரண்படுறோம். சொல்லப்போனோம்னாக்கா சவுக்கு சங்கரை முத முதல்ல புழக்க ஆரம்பித்தது நாம தான். இனியும் வருங்காலங்களில் பொலிட்டிக்கலாக அவரை நிறைய புழப்போம் அப்படிங்கிறது நான் வாக்குறுதி அளிக்கிறேன். ஆனால் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும், அல்லது இந்த மாதிரியான விஷயங்களை பொறுத்த வரைக்கும், சவுக்கு சங்கர் பொய் சொல்வார் என்று நான் நம்பவில்லை. அதனால் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஐ ஸ்டாண்ட் வித் சவுக்கு சங்கர். எஸ், ஏன்னா இந்த விஷயத்தில் ஏன் பொய் சொல்ல மாட்டார் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, ஏன்னா அவருடைய தொழிலே இதாங்க, முழுக்க முழுக்க அவருடைய தொழிலே இதான். அதில் எப்படி அவர் பொய் சொல்ல முடியும்? இப்போ நீங்கள் உங்களுக்கு அவருடைய சர்வீஸ் தேவை அப்படின்னாக்கா, இப்போ நீங்கள் இப்போ ரொம்ப பர்ஃபெக்டாக இருப்பாப்புல, ஹோட்டல் நேமு, ரூம் நம்பர் சொல்லிட்டிங்கனாக்கா, எத்தனை மணிக்கு அப்படிங்கிறது சொல்லிட்டிங்கனாக்கா, பர்ஃபெக்டாக அந்த வேலையை பார்த்துருவோம் அப்படி. ஏன்னா சவுக்கண்ணே, நான் சொல்கிறேன் சரி தானே? ஆமாம், இந்த மாதிரியான வேலைகளுக்கெல்லாம் எவ்வளோ நான் சார்ஜ் பண்ணுறேன்? உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நடிகை நிவேதா பெத்ருவாஜ் அவர்களுக்கு துபாயில் 10 கோடிக்கு ஒரு வீடு வாங்கி கொடுத்துருக்கிறாரு, அப்புறம் 50 கோடிக்கு 2 வீடு வாங்கி கொடுத்துருக்கிறாரு. சென்னையில் கார் ரேஸ் வைக்கிறதுக்கான காரணமே நிவேதா பெத்ருவாஜ் அவர்கள் சொல்லித்தான், சென்னையில் அவங்களுக்காகவே தான் இந்த கார் ரேஸையே உதயநிதி அவர்கள் திட்டமிட்டார். இப்படி பல விஷயங்களில், பல சேனல்களில் இந்த பைத்தியம் மட்டும் இல்லை, இன்னும் பல பைத்தியங்கள் உட்காந்து வளர்றத நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. இதுக்கு நிவேதா பெத்ருவாஜ் அவர்கள் ஒரு கவுண்டர் கொடுத்துருக்காங்க, அவங்களுடைய ட்விட்டர் பேஜில் பதிலை கொடுத்துருக்காங்க. இந்த விஷயத்துக்கு, அதாவது தன்னை பற்றி இப்படி அவதூறு பரப்புகிற நபர் மீது நான் கண்டிப்பாக வழக்கு தொடுக்க போவதில்லை. ஏன் அப்படின்னாக்கா, நீங்கள் இதை அவங்களுடைய வேலை, ஏதோ வேலை பழப்புக்காக யாரோ தூக்கி போடுகிற எலும்பு துண்டுக்கு வாளாட்டுகிற நாயகளாக அவங்க செயல்பட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லலை அவங்க. ஆனால் அதுக்கு அர்த்தம் அதுதான். அதனால் நான் என்னுடைய பொருளாதார தேவையை 16 வயதிலிருந்து நான் என்னுடைய பொருளாதார தேவையை நான் பூர்த்தி செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அதனால் பணத்துக்காக யாரிடமும் கையேந்து நிற்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. ஒரு பட வாய்ப்பு வேணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு கதாநாயகனையோ அல்லது தயாரிப்பாளரையோ அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் எனக்கு இல்லை. எனக்கு பண தேவை என்பது எனக்கு இல்லை, அது நான் தன்னிறைவாக இருக்கிறேன். நான் என்னுடைய பொருளாதார தேவையை நானே பூர்த்தி செய்து கொள்கிறேன். அதற்காக யாரிடமும் கையேந்து நிற்க வேண்டிய அவசியம் இல்லை, அவர்களை பூர்த்தி செய்ய வேண்டிய நோக்கமும் எனக்கு இல்லை அப்படின்னு ரொம்ப தெள்ள தெளிவாக பேசியிருக்காங்க. ஆனாலும் இந்த சவுக்கு சங்கர் என்கிற இந்த புலனாய்வு புலி தன்னுடைய சேனலில் உட்காந்துக்கிட்டு இப்படியாப்பட்ட ஒரு வதந்தியை பரப்பிக்கிட்டு இருக்கு. இந்த வதந்தியை பரப்புறது அல்லது குறிப்பிட்ட நடிகையை ஒரு அரசியல்வாதியுடன் தொடர்புபடுத்தி பேசுறது, அல்லது ஒரு குறிப்பிட்ட செலிபிரிட்டியை இன்னொரு வேறு சில பல பெண்களுடன் தொடர்புபடுத்தி பேசுறது அப்படிங்கிறது, இந்த சவுக்கு சங்கர் அப்படிங்கிற இந்த புரோக்கருக்கு அல்லது இந்த பிம்புக்கு இது புதுசு கிடையாதுங்க. இதுதான் இதனுடைய புழப்பே. யாராவது ஒருத்தரை இன்னொரு நபரோட தொடர்புபடுத்தி எங்கேயாவது பிளாகில் உட்காந்து எழுதும், பிளாக் இல்லாமல் இப்போ யூடியூப் வந்ததுனால யூடியூப்பில் உட்காந்து அது பேசிக்கிட்டு இருக்கு, அல்லது குறிப்பிட்ட ஒரு நபருடன் பல ஆண்களுடன் ஒரு பெண்ணை தொடர்புபடுத்தி எழுதுறது, இப்படி தான் பேசிகிட்டு இருக்கோம். அப்போ இப்படி பேசும்பொழுது பொதுவெளியில் தன்னுடைய இமேஜ் பாதிக்குது அப்படிங்கிறதுக்காக சம்மந்தப்பட்ட நபர்கள் இவர்கிட்ட தொடர்புக்கு வந்து இந்த மாதிரி பேசாதீங்க, எழுதாதீங்க அப்படின்னாக்கா, இந்த மாதிரி நான் வதந்தி பரப்பாமல் இருக்கணும், இந்த மாதிரி நான் பொய்களை உங்களை நோக்கி வீசாமல் இருக்கணும் அப்படின்னாக்கா, எனக்கு இவ்வளோ அமௌண்ட் கொடுங்க அப்படின்னு இந்த பிஸ்னஸ் தான் இப்போ அதுக்கு போயிட்டுருக்கு. இப்போ மட்டும் இல்லை, எப்பொழுதுமே இதனுடைய பிஸ்னஸ் இது தான். அப்போ இது இதனுடைய புதுசு கிடையாது இந்த வேலை அப்படிங்கிறது. உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னாக்கா, இப்போ ட்ரெயினில் ட்ராவல் பண்ணியிருப்பீங்க, ட்ரெயினில் உள்ள டாய்லெட்டில் போனீங்கன்னாக்கா நிறைய இந்த மாதிரியான ஆபாச கதைகள் எழுதி இருக்கும், அல்லது ஐட்டம் அப்படின்னு போட்டு ஒரு நம்பர் எழுதி வச்சிருப்பாங்க. அப்படி இல்லைனாக்கா பப்ளிக் டாய்லெட்டுக்குள்ளே போனீங்கன்னாக்கா இந்த மாதிரி எழுதி வச்சிருப்பாங்க, ஆபாச கதைகள், ஆபாசமான படம் வரைகிறது அப்படி. இல்லை ஸ்கூல்ஸில் கூட நம்ம டாய்லெட்லாம் பார்த்தீங்கன்னா பிடிக்காத வாத்தியாரையும் பிடிக்காத டீச்சரையும் நினச்சி வச்சு ஏதாவது எழுதுறது, அவங்க படத்தை வரைஞ்சி வச்சு ஆபாசமாக ஏதாவது சித்தரிக்கிறது. இப்படி நம்மளுடைய விடலை பருவத்தில் நம்ம விவரம் தெரியாமல் இருக்கும்பொழுது சில சேட்டைகளை பண்ணியிருப்போம்ல, சில தவறுகளை, அப்புறம் நமக்கு 5.5 இருக்கிறது 6 மாறி அப்புறம் அந்த தவறுலாம் நம்ம திருத்திட்டு இருப்போம். ஆனால் இந்த சவுக்கு சங்கர் அப்படிங்கிற அந்த புலனாய்வு புலி இருக்குது பார்த்தீங்களா, இது இன்னமும் அந்த விடலை பருவத்தில் இருக்குது. அதாவது அதிலிருந்து இன்னமும் முழுமை பெற்ற மனிதனாக மாறாமல் இன்னமும் அந்த மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு நபராகவே தான் இன்னமும் சுற்றிக்கிட்டு இருக்கு. இதுக்கு ஊரில் கீழா அப்படின்னு வார்த்தையை பயன்படுத்துவாங்க, அந்த மாதிரி கீழா தான் இந்த சவுக்கு சங்கர். கீழே என்னென்னு கேட்குறீங்களா, மன்னாருடைய அங்கிட்டு போனீங்கன்னாக்கா கீழாங்கிற வார்த்தையை பயன்படுத்துவாங்க, போடா கீழா அப்படிம்பாங்க. கீழானாக்கா மனநலம் பாதிக்கப்பட்டவர் என்று பொருள். அதனால் சவுக்கு சங்கரை கீழான்னு சொல்கிறத தவறு இல்லைன்னு நினைக்கிறேன். அப்போ இது ஒன்றும் புதுசு கிடையாது, இதுக்கு முன்னாடி பல தடவை இந்த வேலைகளை பண்ணியிருக்காப்புல.
குறிப்பாக சன் டிவியில் வேலை பார்த்த மகாலட்சுமி அப்படிங்கிற ஒரு தொகுப்பாளினி. அவங்கள பற்றி ரொம்ப ஆபாசமாக, தரக்குறைவாக, இழிவாக அவங்களுடைய கேரக்டரை அசாசினேட் பண்ணுற மாதிரி அவங்களையும் பல ஆண்களுடன் அவங்களுக்கு தொடர்பு இருக்குது அப்படின்னு நீங்கள் அந்த இன்காங்டோ டேபுக்குள்ளே போனீங்கன்னாக்கா இந்த பான் வீடியோஸ் வரும் பார்த்தீங்களா, அதில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பான் வீடியோஸ் இருக்கும், நிறைய கேட்டகரிஸில் போட்டு வச்சுருப்பாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு அவருடைய கற்பனையில் ஒருத்தவன் ஒன்று எழுதுவான் பார்த்தீங்களா, அதுக்கு சற்றும் குறைவில்லாத ஒரு நபர் தான் இந்த மூத்த பத்திரிகையாளர் நமது சவுக்கு சங்கர் அவர்கள். இந்த வழக்கு இன்னமும் போயிட்டுருக்கு. மகாலட்சுமி அவர்கள் குறித்து இந்த சவுக்கு சங்கர் என்கிற இந்த பிம்பு பிளாகில் எழுதி அது பயங்கர வைரலாகி சம்மந்தப்பட்ட மகாலட்சுமி என்கிற தொகுப்பாளனை வந்து இந்த சவுக்கு சங்கர் மீது ஒரு வழக்கு கொடுத்துருந்தாங்க. அந்த வழக்கு இன்னமும் நிலவில் இருக்குது, இன்னமும் போயிட்டுருக்கு. அந்த வழக்கு போகும்பொழுது இந்த பைத்தியம் போய் என்ன தெரியுமா சொல்லுவோம், இந்த கீழே போய் நீதிமன்றத்தில் பேசும்பொழுது, ஐயா அதை நான் எழுதலைங்க, அது என் பேரில் இருந்தாக்கா அது என்னுடைய பிளாக் ஆகுமா, என்னுடைய பிளாக் அப்படிங்கிறதுக்கு என்ன ஆதாரம் அப்படின்னு கேட்டாப்புல. இப்போ தான் நம்ம அமரப்பிரசாத் ரெட்டி அவர்கள் சீனுக்குள்ளே வர்றாப்புல. அந்த காலகட்டங்களில் ஒரு இந்த ஐடி சம்மந்தமான ஒரு கம்பெனியை வச்சுருந்தாப்புல நம்ம அமரப்பிரசாத் ரெட்டி அவர்கள். அப்புறம் அவரை கன்சல்டிங் கூப்பிட்டு இது இவருடைய பிளாக் தானே அப்படின்னு செக் பண்ணுற வேலையை கவர்மெண்ட் அவர்கிட்ட ஒப்படைக்குது. இப்போ அதை செக் பண்ணும் பொழுது அந்த பிளாகுக்கான வருடத்துக்கான தொகை ஒன்று கட்டணும் இல்லைங்களா, அந்த தொகை சவுக்கு சங்கர் அவர்களுடைய கார்டிலிருந்து ஸ்வைப் பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஆதாரம் கிடச்சிருச்சு. இப்போ இந்த ஆதாரத்தை வச்சு இவருடைய பிளாக் தான், அப்போ இவர் தான் எழுதியிருக்காரு அப்படிங்கிற குற்றம் அங்கே நிரூபிக்கப்பட்டோம் இல்லைங்களா. இப்போ இவருடைய கார்டில் தான் ஸ்வைப் பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஆதாரத்தை இப்போ இந்த அமரப்பிரசாத் ரொட்டியில் வேலை செய்கிற நபர்கள் இதை கண்டுபிடிச்சிட்டாங்க. இந்த நேரத்தில் தான் சவுக்கு சங்கர் அவர்கள் கைது செய்யப்படுகிறாரு. கைது செய்யப்பட்டு சிறையில் தள்ளப்படுறாரு. சிறையில் தள்ளி வெளியே வரும்பொழுது முழுக்க முழுக்க, ஐயோ திமுக தான் என்னை அரெஸ்ட் பண்ணிச்சு, பாருங்கள் திமுக வந்து அவங்களுக்கு எதிராக பேசுகிறேன் என்பதற்காக என்னை கைது பண்ணி என்னை அடக்குது, ஒடுக்குது, போட்டு பிதுக்குது அப்படின்லாம் வெளியில் வந்து கொஞ்சம் கூட அறிவில்லாத ஒரு நபராக பேசி கொண்டிருந்தார். உள்ளே போகும்பொழுது நீதிபதியை குறித்து, அவருடைய தீர்ப்பு குறித்து தனிப்பட்ட முறையில் உள்நோக்கம் கற்பித்து அவர் பேசியிருக்கிறார் பொதுவெளியில் அப்படிங்கிறதான் குற்றச்செயல். அது மட்டும் இல்லாமல் அந்த நீதிபதிகள் வீட்டில் வேலை செய்கிற பெண்கள் இருப்பாங்க இல்லைங்களா, அந்த கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸ் அவங்களையும் அந்த நீதிபதிகளையும் கம்பேர் பண்ணி பேசியிருந்தாப்புல. இந்த குற்றத்துக்காக தான் அவர் உள்ளே போயிருந்தது. ஆனால் வெளியில் வந்தவனைய திமுக என்னை கைது பண்ணி உள்ளே பண்ணிருச்சு, உள்ளே தெளிவிச்சு என்னை அடக்க பார்க்குது, ஒடுக்க பார்க்குது அப்படின்னு ஆ ஒன்று பிறண்டு அழுது. அப்புறம் திமுகவுக்கு எதிரான நபராக முழுக்க முழுக்க மாறினார். அப்புறம் பிஜேபியின் பக்கம் திரும்பவே இல்லை அவர். பிஜேபியின் பக்கம் வண்டியை திருப்பியிருக்க மாட்டாப்புல. சொல்லப்போனால் இப்போ சமீபத்தில் அவர் ஒரு வீடியோவில் பேசும்பொழுது பிஜேபி கூட்டணியில் உள்ள ஐஜேகே அப்படிங்கிற ஒரு கட்சி, நம்ம அந்த வெஞ்சட்டி வேந்தர் இது வெண் சட்டை வேந்தர், அவர் வந்து அந்த தொகுதியில் பயங்கரமாக செஞ்சுட்டாப்புல, அறுத்து தள்ளிட்டாப்புல. நான் கூட நினச்சேன் முத்தலீஃப் நான் எதுவும் பண்ணியிருக்க மாட்டாப்புலன்னு நினச்சேன். ஆனால் தொகுதிக்குள்ளே போய் விசாரிக்கும் பொழுது தான் சம்மந்தப்பட்ட நபர்கள்ட்ட கேட்கும் பொழுது கிட்டத்தட்ட 500 மேற்பட்ட மாணவர்களுக்கு படிப்புக்கு அவர் செலவு பண்ணியிருக்காருங்க. அவங்களுடைய படிப்புக்கான முழு செலவையும் இவர் பார்த்துருக்காரு. தொகுதிக்குள்ளே இறங்கி வேலை பார்த்துருக்காப்புல அப்படின்னு அந்த ஐஜேகே ஓனர் நம்ம வெஞ்சட்டி வேந்தர் இருக்கார்ல, அவர் வேலை பார்த்துருக்காருன்னு அவருக்கு இவன் வேலை பார்த்துட்டான். இப்படி பிஜேபிக்கு இல்லை போதும் அப்படின்னு பிஜேபியில் உள்ளவங்க சொன்னாலும், இல்லை இல்லை நான் விடமாட்டேன், என்னுடைய தொழில் சுத்தத்தை காமிச்சே தீருவேன் அப்படின்னு பயங்கரமாக பண்ணவர் தான் நம்மளுடைய சவுக்கு சங்கர் அவர்கள். இதுக்கு காரணம் என்னன்னாக்கா, அமரப்பிரசாத் ரொட்டியோட கம்பெனி தான் இவனுடைய, அதாவது இந்த சவுக்கு சங்கருடைய கார்டில் தான் ஸ்வைப் பண்ணப்பட்டிருக்க இந்த பிளாகுக்கான ரிசிப்ட், அதற்கான தொகை இங்கே தான் போயிருக்கு இவனுடைய கார்டிலேருந்து அப்படிங்கிறதுக்கான ஆதாரம் அவன்கிட்ட சிக்கிருச்சு. இந்த ஆதாரத்தை கொண்டு போய் கோர்ட்டில் சப்மிட் பண்ணானாக்கா நம்ம சவுக்கு சங்கர் இருக்காப்புல உள்ளே போயிட்டு கழுதி நின்றுட்டு கம்பி எண்ணணும். அப்போ இந்த குறிப்பிட்ட மகாலட்சுமி என்கிற தொகுப்பாளனை குறித்து ஆபாசமாக, தரக்குறைவாக, கேரக்டர் அசாசினேட் பண்ணி போகிற போக்கில் அந்த பாத்ரூமில் எழுதுறது மாதிரி எழுதுனது முழுக்க இந்த மனநலம் பாதிக்கப்பட்ட நபர் இந்த கீழா சவுக்கு சங்கர் தான் எழுதியிருக்கான், அப்போ இவன் ஒரு சைக்கோ அப்படின்னு பிடிச்சி உள்ளே தள்ளிடுவாங்க, அல்லது மனநலம் காப்பகத்தில் பிடிச்சி உள்ளே தள்ளிடுவாங்க அப்படிங்கிறதுனால இப்போ அமரப்பிரசாத் ரொட்டிக்கிட்ட போய் ஒரு டீலிங்கை போடுறான். அந்த ரிசிப்டை கொடுக்காத, அந்த ஆதாரம் கிடைக்கலன்னு சொல்லிடு, நான் வந்து பிஜேபியின் பக்கம் பேச ஆரம்பிக்கிறேன்னு ஒரு டீலிங் போயிட்டுருக்கு. பேசிட்டு அங்கேருந்து காசும் வாங்கிக்கலாம். வாங்கிக்கிட்டு வெளில வந்ததுக்கப்புறம் முழுக்க முழுக்க பிஜேபியின் ஆளாக, பிஜேபி அதிமுக கூட்டணி ஆளாக முழுக்க முழுக்க மாறுறான். அப்போ நம்ம அமரப்பிரசாத் ரெட்டி என்ன பண்ணுறாப்புல, ஐயா ஆடு காணாமல் போனீங்க, ஆடு காணாமல் போனது மாதிரி கனவு கண்டங்க ஐயா அப்படின்னு போய் சொல்லிட்டாப்புல. ஆனால் இன்னும் அந்த வழக்கு முடியல, அந்த வழக்கு நிலுவையில் தான் இன்னமும் இருக்குது. இப்படியாப்பட்ட ஒரு நபர் தான் இந்த கீழா சவுக்கு சங்கர். சரி, இது மட்டும்தான் பண்ணியிருக்காப்புலையா, இன்னும் நிறைய எக்கச்சக்கமாக இருக்குங்க. ஊரில் உள்ள பெண்களை பற்றி அவன் பேசாத பேச்சுக்களே கிடையாது. இந்த ஊர்லலாம் பார்த்தீங்கன்னாக்கா, எங்கிட்டாவது மதுவாங்கடையில் உட்காந்துக்கிட்டு, இவன் அந்த பொண்ணை வச்சுருக்கான், அவன் இந்த பொண்ணை வச்சுருக்கான், இவர் அவர் வீட்டுக்குள்ளே போயிட்டு வராரு, அவர் அவங்க புருஷன் இல்லாத நேரத்தில் அப்படி கொல்ல பக்கமாக போயிட்டு வாசல் வழியாக வராப்பில் அப்படின்னு சொல்லிட்டு உடனே பேசிட்டு உட்காந்துருப்பாங்க. எங்கிட்டாவது ரயில்வே ஸ்டேஷனில்,
அல்லது மதுவாங்கட்டையில் அல்லது கோவில் வாசலில் சாவடியில் உட்காந்து இப்படி இந்த தேராத கேஸுகள் பார்த்து உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்ல, அப்படியே அங்கே உட்காந்து பேசிட்டு கேஸ் அங்கேருந்து இப்போ சென்னைக்கு வந்தோடனே யூடியூப்பில் உட்காந்து அது பேசிக்கிட்டு இருக்கு. அவ்வளோதாங்க வித்தியாசம். இப்போ மகாலட்சுமி மட்டும் இல்லை, கவின்மலர் அப்படின்னு ஒரு தோழர் இருக்காங்க, அவங்க ஒரு பத்திரிகையாளர். கவின்மலர் தோழர் வந்து இளவரசனுடைய ஆணவ படுகொலையை ஒட்டி இங்கேருந்து ஒரு டீம் அனுப்புகிறாங்க. அந்த ஆணவ படுகொலை பற்றி ஆய்வுகள் செஞ்சு அங்கே என்ன நடக்குது என்ன நடந்திருக்கு அப்படின்னு அறிவதற்கான ஒரு ஆய்வுக்குழுவும் அனுப்புகிறாங்க. அந்த ஆய்வுக்குழுவில் கவின்மலர் தோழரும் போகிறாங்க ஒரு பத்திரிகையாளராக. இப்போ போகும்பொழுது அந்த கவின்மலர் தோழர் குறித்து இந்த கீழா சபக்கு சங்கர் அப்புறம் இந்த கிஷோர்கா சாமின்னு ஒருத்தவங்க நடப்பான், ஒரு மென்னுத்துப்புன ஒரு முருங்கைக்காவன் நடக்கும் பாருங்க. இவங்க ரெண்டு பேரும் கவின்மலர் தோழரை ரொம்ப ஆபாசமாக ரொம்ப தரக்குறைவான வார்த்தைகளை பயன்படுத்தி தொடர்ந்து எழுதிட்டே இருக்காங்களா இணையத்தில். இவங்க ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி எழுதுகிறாங்க பாருங்க. ஆய்வுக்குழுன்னு போயிட்டு அவங்க ரூம் போட்டுட்டு கூத்தடிக்கிறாங்க, அவங்க அருவியில் குளிச்சுக்கிட்டு ஜாலியாக உல்லாசமாக இருக்காங்க, இவங்க தான் ஆய்வுக்குழுக்கு போனதான்னு சொல்லி கவின்மலர் தோழரை குறித்து இன்னமும் நான் பேச முடியாத வார்த்தைகளை பயன்படுத்தி தரக்குறைவாக எழுதிட்டு இருக்காங்க. கவின்மலர் தோழர் இதை வந்து காவல்துறையினுடைய பார்வையை கொண்டு போகிறாங்க. இந்த பாருங்க, பொதுவெளியில் பெண்களை வந்து ஏங்க விட மாட்டேங்கிறாங்க, நான் ஒரு ஆணவக்குலையை பற்றி ஆய்வுக்கான போயிருக்கேன் தோழர்களோட, என்னை பற்றி எவ்வளோ ஆபாசமாக எழுதியிருக்கேன், இதுக்கு முன்னாடி எப்படி எழுதியிருக்கான் பாருங்க பல பெண்களை குறித்து, இதற்கு நீங்கள் நடவடிக்கை எடுக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க காவல்துறைக்கு போகிறாங்க. காவல்துறைக்கு போனோடனே அதையுமே இவன் தன்னுடைய முகநூலில் அல்லது அவனுடைய பிளாகில் என்ன எழுதுனாக்கா, ஆமாம் காவல்துறைக்கு வேறு வேலை இல்லை, இவங்க சொல்கிறத எடுத்து நொட்டுறதான் அவங்களுக்கு வேலையா, இதுக்கு தான் அரசாங்கம் வந்து காவல்துறை காசு கொடுக்குதா அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே விமர்சித்து எழுதுனேன் அப்படிங்கிற பேரில் இன்னமும் தரக்குறைவாக யார் இவன் மாற்றி மாற்றி இந்த மென்னுத்துப்பின முருங்கைக்காயும் இந்த இவன் இருக்கா பாருங்க கீழா நம்மளு இவங்க ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி கவின்மலர் தோழர் ரொம்ப ஆபாசமாக எழுதிட்டு இருக்கானுங்க. சரி, கவின்மலர் என்கிற அந்த பத்திரிகையாளர் மட்டும்தான் அந்த மாதிரி எழுதினாங்களா, மகாலட்சுமி என்கிற அந்த தொகுப்பாளனை மட்டும்தான் அவங்கள பற்றி மட்டும்தான் எழுதினாங்களாக்கா, இல்லை இது என்ன எங்கே எழுதுனாக்கா, நான் ஏற்கனவே சொன்னேன் பார்த்தீங்களா, ஒரு கேஸில் உள்ளே போனான்ல, இப்போ ரீசெண்டாக உள்ளே போயிட்டு வந்தான் பார்த்தீங்களா, அது எதற்காக உள்ளே போனான்னா, அந்த குறிப்பிட்ட நீதிபதி அவர்கள் கொடுத்த தீர்ப்புக்கு வந்து உள்நோக்கம் கற்பிப்பது ஒன்று. இன்னொன்று, நீதிபதிகள் வந்து தங்களுடைய வீடுகளில் வேலை செய்வதற்கு சின்ன சின்ன வேலைகள் செய்வதற்கு வீட்டு வேலைகள் செய்வதற்கு அப்படி செய்கிறதுக்கு கவர்மெண்ட் ஆஃபீஷியல்ஸ்லேருந்து சின்ன சின்ன வேலைகள் செய்வதற்கு அந்த தொழிலாளிகளை வந்து அவங்க வீட்டுக்கு அனுப்பி வீட்டு வேலைகள் செய்கிறதுக்கு அரசாங்கம் அப்படி ஆளுகள் அனுப்பும் போல் இருக்கு. அப்போ வந்து கைம்பெண்களாக இருப்பவர்கள் அல்லது கணவனை இழந்தவர்கள் கணவனை பிரிந்து வாழ்பவர்கள் அந்த மாதிரி இருக்கிற பெண்களாக இந்த ஜட்ஜு வந்து கூட்டு போயிடுறாங்க, செலக்ட் பண்ணி அதுவும் அழகாக இருக்கிற பெண்களாக பார்த்து கூட்டு போயிடுறாங்க. கூட்டு போய் அந்த ஜட்ஜு வந்து அந்த பெண்களை வந்து ஃபிசிக்கலாக யூஸ் பண்ணிக்கிறாங்க. அப்போ இப்போ இப்படியாப்பட்ட ஒரு குற்றச்சாட்டு இருக்கா அப்படின்னாக்கா, அப்படி இருக்குன்னாக்கா அதை பற்றி தாராளமாக பேசலாம், அதில் எனக்கும் மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் அதுக்கப்புறம் ஒன்று பேசினா இந்த கீழா சபக்கு சங்கர் என்ன பேசுனான்னா, அந்த போகிற பெண்கள் இருக்காங்கல்ல அவங்க அதை ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க, ஏன்னா வேலை செய்யணும்னு போகிறாங்க, அங்கே வீட்டு வேலைகள் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை, இவங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு அந்த என்ஜாய் பண்ணுறதுக்கு மாத சம்பளமும் வருது, ப்ளஸ் அவங்களும் அப்பப்போ சின்ன சின்ன காசுகள் கொடுப்பாங்க, வேலையும் செய்ய வேண்டியில்லை, கரும்பு தின்பதற்கு கூலியா அப்படிங்கிற வார்த்தையும் அவன் பேசுகிறான். இது அந்த சம்மந்தப்பட்ட பெண்களை அசிங்கப்படுத்துறது இல்லையா, இதற்காகத்தான் வழக்கு வாங்கிட்டு உள்ளே போனான். ஆனால் இது தெரியாத பல பேரும் பல லெஃப்டாக இயங்கக்கூடிய கட்சியை சார்ந்த தோழர்களுமே அன்னைக்கு என்ன பண்ணாங்கனாக்கா, ஐ ஸ்டாண்டு வித் சவுக்கு சங்கர், ஐ ஸ்டாண்டு வித் சவுக்கு சங்கர், நீதிமன்றத்தை கேள்வி கேட்டால் உள்ள அனுப்புவீங்களா, நீதிபதிகளை கேள்வி கேட்டால் உள்ள அனுப்புவீங்களா அப்படின்னு இவன் என்ன பேசினானே தெரியாமல் சும்மா அவங்க பாட்டு வந்து அடிச்சு விடுறது. அவன் பேசின முழு முடியாம இவங்க பார்த்துருக்கே மாட்டாங்க, தயவு செஞ்சு அவன் என்ன பேசியிருக்கான் அவன் யார் என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு வந்து பேசுங்க. சமீபத்தில் ஒரு தோழர் ஒருத்தவங்க யூஎஸில் இருக்காங்க, அவங்க பேர் சொல்லணும் விருப்பப்பில்லை, உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அவங்க ஃப்ளைட்டில் போனாங்களாம், ஃப்ளைட்டில் போகும்பொழுது முன்னாடி உட்காந்துருக்க அல்ல பக்கத்தில் உட்காந்துருக்க நபர் வந்து சவுக்கு சங்கருடைய வீடியோவை பார்த்துக்கிட்டு இருந்தாப்பிள்ளையா. அப்போ அவங்க கேட்டாங்களாம், என்னங்க இந்த வீடியோ பார்க்குறீங்க இவர் பிடிக்குமா அப்படின்னு உடனே, இவர் பயங்கரமான டேரிங்கான பர்சனுங்க, யாருக்குமே பயப்பட மாட்டாப்புல, எல்லாரும் எதிர்த்து பயங்கரமாக பட்டயங்களை போவாப்புல, எனக்கு ரொம்ப பிடிச்ச நபர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேரிங் பர்சன் அவருடைய வீடியோவை பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த கூஸ் பம்ப்ஸ் மொமெண்ட்டாக ஒரு பதிவை போட்டாங்க. இவங்கெல்லாம் என்னத்தை தான் வாட்ச் பண்ணுறாங்க, இவங்கெல்லாம் என்ன வேலை பார்க்குறாங்கன்னு இவங்க தெரிஞ்சு போடுறாங்களா தெரியாமல் போடுறாங்களா, அல்லது இவங்களையே ஏமாற்றக்கூடிய அளவில் அவனுடைய பேச்சு இருக்கா, அப்போ இவங்களே ஏமாறுறாங்கனாக்கா பொதுமக்கள் எந்த அளவுக்கு இவனுடைய பேச்சுக்கு ஏமாறுவாங்க அப்படிங்கிறதுக்காக தான் நாம் தொடர்ந்து இவனை எக்ஸ்போஸ் பண்ணிகிட்ருக்கோம். இப்படி எல்லா தரப்பட்ட மக்களையும் எல்லா தரப்பட்ட பெண்களையும் அசிங்கப்படுத்துகிற கேவலப்படுத்துகிற ஒரு கேவலப்பையை தான் இந்த கீழா சவுக்கு சங்கர் அவர்கள். இவங்களை மட்டும் இல்லை, நயன்தாரா அவர்களோட உதயநிதியை கம்பேர் பண்ணியும் பேசியிருக்கான், பதிவுகள் போட்டிருக்கான், வெளியிலையும் யூடியூப்லேயும் பேசியிரு. குறிப்பாக இந்த செஸ்ஸு காம்படிஷன் வந்துச்சு பார்த்தீங்களா, அந்த அதப்போ விக்னேஷ் சிவனுக்கு வந்து அந்த ஏதோ ஒரு ஆடு அவங்களுக்கு கொடுத்தாங்க போல் கான்ட்ராக்ட்டு,
அப்போ விக்னேஷ் சிவனுக்கு ஏன் நீங்கள் இந்த ஆடை கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு பேசுகிறாப்பில், அது ஓகே, அது விமர்சனமாக வைக்கிறாப்பில், ஏன் விக்னேஷ் சிவனை கொடுக்கணும், விக்னேஷ் சிவனை விட எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கக்கூடிய இன்னும் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய இவர்களெல்லாம் அதற்கு போட்டியில் இருக்கும் பொழுது அவரை விட்டுட்டு நீங்கள் ஏன் விக்னேஷ் சிவனை கொடுக்கணும் அப்படின்னாக்கா அது நியாயமான விமர்சனம். ஆனால் இவன் என்ன பேசுகிறானாக்கா, பின்னாடி நயன்தாரா என்கிற நபரை உதயநிதி அவர்களோட கனெக்ட் பண்ணி அதற்காகத்தான் இந்த ஆடை வந்து விக்னேஷ் சிவனுக்கு உதயநிதி கொடுக்குறாப்புல அப்படின்னு இப்படி கனெக்ட் பண்ணி நயன்தாரா அவர்களை அசிங்கப்படுத்துகிற வேலையை இந்த பிம்ப் சங்கர் அவர்கள் பார்த்தான். இப்படி தொடர்ந்து எல்லா பெண்களையும், இப்போ யாரையாவது ஒருத்தர் பிடிக்கல, இப்போ என்ன பிடிக்கலன்னு வச்சுங்களேன், ஏன் கூட கனெக்ட் பண்ணி யாராவது ஒரு பெண்ணை கனெக்ட் பண்ணி என்னை பற்றி பேசுறது, அல்லது குறிப்பிட்ட ஏதோ ஒரு கட்சியை சார்ந்த பெண்ணோ அல்லது ஒரு அமைப்பை சார்ந்த பெண்ணோ அல்லது ஒரு பத்திரிகையாளர், பெண் பத்திரிகையாளர்களோ யாராவது அவங்கள பிடிக்கலை அல்லது அவங்களுக்கு எதிராக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு யார்ட்டையாவது காசு வாங்கிக்கிட்டு அவங்க கூட வேறு யாராவது ஆணை ஜாயின் பண்ணி அவங்க கூட கம்பைன் பண்ணி இவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சு பல கதைகளை கட்டுக்கதைகளை ஃபேக் ஐடிலேருந்து எழுதுறது, கமெண்ட்டில் போயிட்டு ஃபேக் ஐடியில் போடுறது, பிளாகில் கண்ணாப்பினாலும் எழுதி விடுறது, இந்த மாதிரி வீடியோவில் பேசும்பொழுது நல்லா சுருட்டி வாயில் வச்சுக்கிட்டு வாய்க்கு வந்ததை அடித்து விடுறது, இது தொடர்கதையாக இருக்கிறது. இப்போ இதற்கெல்லாம் இந்த அரசாங்கம் பார்த்துக்கிட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு, எந்த நடவடிக்கையும் எடுக்கிறது. குறிப்பாக இப்போ நிவேதா பெத்ரோஜ் அவர்கள் பற்றி பேசும்பொழுது ஏன் இந்த அரசாங்கம் வேடிக்கை பார்த்துக்குங்கிறது என்னுடைய கேள்வி. இன்னைக்கு எல்லாரும் அந்த வீடியோ எடுத்து பகிர்றாங்க. அப்போ ஒரு நடிகை அப்படின்னாக்கா என்ன வேணாலும் பேசுவியா நீ, அவங்களுக்கு இவர் 10 கோடி கொடுக்குறாரு, அவங்களுக்கு 50 கோடி கொடுக்குறாங்க, இந்த ரூம் இந்த ஹோட்டலில் இந்த ரூம் நம்பரில் இருந்தாங்க அப்படின்னு வாய்க்கு வந்தபடி அடிச்சு விடுவியா? இதெல்லாம் அரசாங்கத்தை நோக்கி கேள்வி கேட்டோம்னாக்கா நாகரிக அரசியல், அதெல்லாம் பயங்கரமான நாகரிக அரசியலுங்க, அதெல்லாம் அப்படித்தாங்க. எதுக்குங்க பேர் நாகரிக அரசியல்? இதே இந்த சவுக்கு சங்கர் இருக்கான் பார்த்தீங்களா, முன்னாடி போட்ட ஒரு ட்வீட் ஒன்று, அது துர்கா ஸ்டாலின் அவர்களும் பொன்முடி அப்புறம் உதயநிதி அவர்கள் இவங்கெல்லாம் ஐபிஎல் மேட்ச் பார்க்க போயிருக்காங்க. அப்போ எடுத்த ஒரு ஃபோட்டோ, அந்த ஃபோட்டோவை போட்டு இவன் என்ன போட்டிருக்கானா, அன்னைக்கு ஒரு சிஎஸ்கே புடவை செஞ்சு கொடுத்துருக்க கூடாது அப்படின்னு சொல்லி பி கே சேகர் பாபு அவர்களை டேக் பண்ணியிருக்கான். எனக்கு அவங்களாம் சிஎஸ்கே டிஷர்ட் போட்டு உட்காந்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன் அன்னைக்கு வந்து ஒரு சிஎஸ்கே புடவை எடுத்து கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி சேகர் பாபு அவர்களை டேக் பண்ணியிருக்கான். இப்போ இது மட்டும் இல்லை, இன்னொரு ஒரு ட்வீட் போட்டிருக்கான், அதாவது சிஎம் அவர்களை வந்து 10வது மாடியிலேருந்து தூக்கில் தொங்கியிருக்கணும் நீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு என்ன சந்தீப் மிட்டல் ஐபிஎஸ் அப்படிங்கிறவருக்கு ஏதோ பாராட்டு பத்தம் வந்திருக்காங்களா, அதனால் 10வது மாடியிலேருந்து தூக்கு மாட்டி தொங்கணும் நீ அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் அவர்கள் அப்படி உரிமையில் பேசி தூக்கு மாட்டிக்கணும்னு சொல்லி போட்டிருக்காப்புல. இதே மாதிரி இன்னும் நிறைய ட்வீட்டுகளை ஸ்டாலின் அவர்களை கொச்சைப்படுத்தி, அப்புறம் உதயநிதி அவர்களை கொச்சைப்படுத்தி, அவங்க வீட்டு பெண்களை இழிவுபடுத்தி இப்படி நிறைய ட்வீட்டுகளை போட்டிருக்கான். இப்போ இந்த ட்வீட்டுக்கு அல்லது இப்படி பேசும்பொழுது நடவடிக்கை எடுக்காமல் இருக்காங்க அப்படின்னாக்கா, இல்லைங்க இதெல்லாம் வழக்கமாக எல்லோரும் பேசுகிறதான், இதுக்காக போய் நடவடிக்கை எடுத்துருக்க முடியாது அப்படின்னாக்கா அது நாகரிக அரசியல், அது அவங்களோட தனிப்பட்ட விருப்பம், எடுக்கிறது எடுக்காததும். அதுக்காக ஊரில் உள்ளவங்க பெற்று போட்ட பொம்பளை பிள்ளையெல்லாம் பார்த்துக்கிட்டு ஊரில் உள்ளவனுடைய வீட்டில் உள்ள பெண்களெல்லாம் பற்றி இவன் தனக்கு வாய்க்கு வந்ததை எப்படி பேசுவான், இவன் அங்கே போனான், அவன் இங்கே வந்தான், இவன் 10 கோடி வாங்குறா, அவள் 10 லட்சம் வாங்குறா, இவன் அந்த ரூமில் இருக்கா, இவன் இந்த ரூமில் இருக்கா, இவன் கூட வந்து 4 ஆண்களுக்கு தொடர்பு, இவன் கூட வந்து அப்போ 10 பெண்களுக்கு தொடர்பு அப்படின்னு கண்ணா அப்படினா வாய்க்கு வந்தபடி அடிச்சு விடுவான். அதுவும் நாகரிக அரசியல், நீங்கள் நடவடிக்கை எடுக்காமல் இருப்பீங்களா? அப்போ எப்படி தான் பெண்கள் வந்து பொதுவெளியில் நடமாடுவாங்க, எப்படி அரசியலை நோக்கி வருவாங்க, ஒரு சினிமா துறையை நோக்கி வருவாங்க, எப்படி பொதுவெளியில் நடமாடுறதுக்கு பல துறைகள் வேலை செய்யறது பெண்கள் எப்படி வருவாங்க? தமிழக அரசு அப்படிங்கிறது பெண்கள் சம்பந்தமான வெல்ஃபேர் நிறைய கொண்டு வர்றாங்க. இந்த 1000 ரூபாய் பெண்களுக்கு மாசம் மாசம் அக்கௌண்ட்ல ஏறுறது, அப்புறம் அரசு பள்ளியில் படிச்சுட்டு கல்லூரிக்கு போகிற பெண்களுக்கு மாணவிகளுக்கு இப்போ மாணவர்களுக்குமே சேர்த்துருக்காங்க. இப்படி ஸ்கீம்ஸை கொண்டு வர்றது, பஸ் பாஸ் கொடுக்கறது, சைக்கிள் கொடுக்கறது, லேப்டாப் கொடுக்கறது, அப்புறம் கல்யாணத்தப்போ இவ்வளோ தொகை அப்படின்னு சொல்லி கொடுக்கறது, இப்படி நிறைய ஸ்கீம்ஸ் வந்து வச்சுருக்காங்க. இதெல்லாம் என்னன்னாக்கா பெண்களுடைய முன்னேற்றத்திற்காக நாங்கள் கொண்டு வரோம் அப்படிங்கிறாங்க. திட்டங்கள் சிறப்பாக செயல்படுது, இல்லை மாற்றுக்கிறதே இல்லை, ஆனால் அந்த திட்டங்கள் ஒரு பக்கம் செயல்படுற மாதிரி பொதுவெளியில் பெண்களை குறித்து இப்படி ஆபாசமாக ஒருத்தன் பேசுகிறானாக்கா அவனை செருப்பை கழட்டிட்டு அடிக்க வேண்டாமா, அவனை காவல்துறை கைது பண்ணி உள்ளே தள்ள வேண்டாமா, சட்டத்தில் நடமை இருக்குல்ல, ஏன் நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறீங்க? அப்போ வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் மட்டும் கொடுத்தா போதுமா? இன்னொரு பக்கம் பெண்களை பற்றி எவ்வளவு தரக்குறைவானாலும் எவன் வேணாலும் பேசுவான். அப்போ எதிர்கட்சிக்காரன் அல்லது திமுகவை எதிர்க்கக்கூடிய ஒரு நபர் வந்து பெண்களை பற்றி ஆபாசமாக பேசுகிறான்னா அவன் நடவடிக்கை எடுத்தோம்னாக்கா நமக்கு சிக்கலாகும், அல்லது நடவடிக்கை எடுக்காமல் இருந்துட்டோம்னாக்கா நாகரிக அரசியல் பாருங்கள், ஆப்போசிட்டில் உள்ளவன் திமுகவை எவ்வளவோ ஹார்ட்கோராக திட்டுறான், இப்போ அவனை பற்றி நாங்கள் எந்த ஒரு நடவடிக்கை எடுக்காமல் இருக்கோம் பார்த்தீங்களா? இப்போ எனக்கு வன்மமே இல்லை பாருங்கள், அரசுக்கு அவன் மீது வன்மமே இல்லை, நாங்கள் கருத்து சுதந்திரத்தை அந்தளவுக்கு நாங்கள் கொடுக்குறோம். இதுக்கு பேர் கருத்து சுதந்திரம் இல்லை பாசு, கருத்து சுதந்திரமே கிடையாது, அவன் எதிரியும் கிடையாது, முதல்ல அவன் குற்றவாளி, அவன் குற்றத்தை செஞ்சுருக்கான். அப்போ குற்றத்தை செஞ்சவன் தூக்கி உள்ளே ஒன்றும்ல, ஏன் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அப்படிங்கிற ஒரு நபர், சைதை சாதிக்னு ஒரு நபர், கட்சியிலேயே நடவடிக்கை எடுத்தீங்களா அவங்க மேலே, கட்சியை விட்டு உறுப்பினர்லேருந்து நீக்கிறேன் அப்படின்னு சொல்லி கட்சியில் என்ன ப்ராப்பராக லீகலாக என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதை நீங்கள் எடுத்தீங்கல்ல, எதற்காக அவங்க மீது நடவடிக்கை எடுத்தீங்க? என்னாக்கா பெண்களை குறித்து இப்படி பொதுவெளியில் ஆபாசமாக பேசுகிறாப்புல, அப்போ அது தவறு அப்படிங்கிற வாசம் நீங்கள் நடவடிக்கை எடுக்கிறீங்க.
இப்போ அதே தவிர அதை விட அதிகமாக ஒருத்தவங்க செஞ்சுக்கிட்டு இருக்கான், தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கான், ஹேபிச்சுவல் அஃபண்டராக பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்போ நீங்கள் இதை வேடிக்கை பார்த்தீங்கன்னாக்கா என்ன என்ன அர்த்தம்? இது எப்படி நாகரிக அரசியல் நாங்கள் எடுத்துக்கிறது? எப்படின்னாக்கா இப்போ இதே மாதிரி இந்த அரசாங்கம் சில இடங்களில் அங்கங்கே பிழைகளை செஞ்சுக்கிட்டு தான் இருக்குது. இப்போ குறிப்பாக இன்றைக்கி மகளிர் தினம் அப்படிங்கிறதுனால திருவாரூரில் உள்ள நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் காலேஜ்னு ஒரு ஒரு கலைக்கல்லூரி ஒன்று இருக்குது, பாலிடெக்னிக் ப்ளஸ் ஆர்ட்ஸ் காலேஜ் இருக்குது. இந்த பாலிடெக்னிக்கில் வந்து மகளிர் தினத்தை முன்னிட்டு 1008 குத்துவிளக்கு ஏற்றும் பூஜை ஒன்று நடத்துகிறாங்க அந்த காலேஜில். அங்கே அந்த பாலிடெக்னிக் படிக்கிற பெண்களெல்லாம் வச்சு 1008 குத்துவிளக்கு பூஜை நடத்துகிறதா இன்றைக்கி அதை போஸ்டர் டிசைன் பண்ணி எல்லாத்துலையும் ஷேர் பண்ணியிருக்காங்க. அந்த போஸ்டர் எனக்கு வந்துச்சு. அப்புறம் உள்ளே விசாரித்தேன், படிக்கிற மாணவர்கள்ட்ட விசாரித்தேன், ஆமாம் நடக்க போகிறது உண்மைதான், இந்த மாதிரி பல இந்த பூஜை கீஜன் நான் நிறைய நடத்துகிறாங்க உள்ள அப்படின்னு தகவல் வருது. அப்போ இந்த 1008 குத்துவிளக்கு பூஜை அப்படிங்கிறது இது என்ன காலேஜா இல்லை மடமா? இந்த காலேஜில் பெண்களுடைய பெண்கள் தினம் அப்படிங்கிறதுல 1008 குத்துவிளக்கு பூஜை நடத்துகிற ஃபங்க்ஷன் தான் பண்ணுவாங்கனாக்கா உள்ளே வேற என்னென்ன இன்சர்ட் பண்ண பார்ப்போம். எனக்கா குத்துவிளக்கு பூஜை அப்படிங்கிறது ஆர்எஸ்எஸ் கொண்டு வந்தது. பேராசிரியர் சீனிவாசன் ஒருத்தன் தெரியுமா பார்த்தீங்கன்னா பிஜேபியில், அவன் வெளிப்படையாக பேசியிருக்கான் அதில், நாங்கள் ஒரு ஊருக்குள்ளே ஆர்எஸ்எஸ் போனோம்னாக்கா உள்ளே போக முடியாது, திராவிட கட்சிகள்லாம் உள்ளே வந்து ஆக்குப்பை பண்ணியிருக்கோம், அல்லது பிசிகே கம்யூனிஸ்ட் கட்சிலாம் இருக்கும், இதை தாண்டி நாங்கள் எப்படி உள்ளே போவோம்னா முதல்ல ஐயா அங்கே உள்ள ஒரு கோவில் இருக்கும் அதை பிடிச்சிப்போம், அந்த கோவிலை பிடிச்சிக்கிட்டு குத்துவிளக்கு பூஜைன்னு போடுவோம், எல்லா பெண்களும் வந்துடுவாங்க குத்துவிளக்கு தூக்கிட்டு. அப்போ அந்த பெண்கள்கிட்ட குத்துவிளக்கு பூஜையை வச்சுக்கிட்டு நைஸாக நாங்கள் ஆர்எஸ்எஸ் பிஜேபியினுடைய கருத்துக்களை உள்ளே செலுத்துவோம், அவங்கள முதல்ல வென்றெடுத்துட்டு அவங்க மூலயமா வீட்டில் உள்ள ஆண்களுக்கு டார்ச்சர் கொடுத்து இங்கே கொண்டு வர பார்ப்போம், இது அவர் கொடுத்த வாக்குமூலம். இப்போ அதை என்ன பண்ணுறாங்கனாக்கா கோயிலை தாண்டி இப்போ காலேஜுக்குள்ளேயும் கொண்டு போகிறாங்க. குத்துவிளக்கு பூஜைக்கும் காலேஜுக்கும் என்ன சம்மந்தம்? குத்துவிளக்கு பூஜைக்கும் அறிவியலுக்கும் சம்மந்தம் இருக்கா? காலேஜுங்கிறது அறிவியலை புகட்ட வேண்டிய இடம், டெக்னாலஜியை புகட்ட வேண்டிய இடம் அது, டெக்னிக்கல் பாலிடெக்னிக் காலேஜ். அங்கே போயிட்டு பாலிடெக்னிக்கும் முதல்ல குத்துவிளக்கு பூஜை என்ன சம்மந்தம்? இப்போ இதெல்லாம் வந்து உயர்கல்வித்துறை அமைச்சரோ அல்லது உயர்கல்வித்துறையை சார்ந்த நபர்களோ அங்கே உள்ள கலெக்டரோ அங்கே உள்ள எஜுகேஷனல் டிபார்ட்மெண்ட்டோ கவனிக்கிறாங்களோ இல்லையா? இது யார்கிட்ட முதல்ல பர்மிஷன் வாங்கலாம், பர்மிஷன் கிட்ட முதல்ல கொடுப்பாங்களா? இது நான் நேற்று நைட்டே இதை ட்விட்டரில் போட்டு சம்மந்தப்பட்ட மினிஸ்டர் திருவாரூர் கலெக்டர் இவங்க சிஎம்ஐயும் எல்லாரும் டேக் பண்ணி போட்டிருந்தேன், கண்டிப்பாக ஆக்ஷன் எடுத்துக்க மாட்டாங்கன்னு நம்புகிறேன் நான். அது மட்டும் இல்லை, இப்போ தமிழக அரசு சார்பாக இந்த துறைத்துறையினருக்கு விருதுகள் அறிவிச்சிருக்காங்க. அதில் நான் இந்த சங்கி இருக்கா அப்படிலாம் நம்ம முழுச்சங்கி மாதவன் ஒரு சங்கி இருக்குல்ல, அது ரீசெண்டாக பார்த்தீங்கன்னாக்கா மோடி அவர்களுக்கு ஆதரவாக பிஜேபிக்கு ஆதரவாக நிறைய பதிவுகள் போடுறது, இந்த வேலைகள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதை ஒட்டி வந்து பிஜேபி கவர்மெண்ட்டும் அவருக்கு ஏதோ பொறுப்புகள்லாம் கொடுத்துருக்காங்க, உள்ளே ஏதோ ஒன்றிய அரசனுடைய பதவிகள்லாம் கொடுத்து உள்ளே உட்கார வச்சிருக்காங்க, ஏதோ ஒரு கவர்மெண்ட் போஸ்ட்லாம் கொடுத்து உள்ளே உட்கார வச்சிருக்காங்க. அப்போ எந்த அளவுக்கு நீங்கள் சொம்படிச்சாக்க ஒன்றிய அரசு ஒரு கவர்மெண்ட் போஸ்ட் உங்களுக்கு கொடுக்கும், அந்த அளவுக்கு மோடியினுடைய பாத சூடாக மாறியவர் தான் மாதவன் அவர்கள். அந்த மாதவனுக்கு தமிழ்நாடு அரசனுடைய சிறந்த நடிகருக்கான விருது கொடுத்துருக்காங்க. இப்போ இதை நம்ம உள்ளே கொண்டு போனோம்னாக்கா இல்லை அது வந்து நீங்கள் கலையை கலையாகத்தான் பார்க்க வேண்டும், கலையையும் நீங்கள் இதையும் மிக்ஸ் பண்ணக்கூடாது அப்படியா? அப்போ வைரமுத்து அவர்களை முன்னாடி மாதிரி இயல்பாக அவர் சினிமாக்குள்ளே இயங்கலாமா? அவர் எங்கே ஏதாவது பாட்டு எழுத போனாலும் உடனடியாக சின்மை போய் உட்காடுறாங்கல்ல, எனக்கு இந்த மாதிரி ஒன்று நடந்திருக்கு, நான் இப்போ நடந்திருக்கு நடக்கலைங்கிறதுக்குள்ளே நான் வரலைங்க. இன்கேஸ் அது நடந்திருந்தாலும் கூட இப்போ நீங்கள் சொல்கிறீங்கல்ல கலையை கலையாக மட்டுமே பார்க்க வேண்டும்னு, அப்போ கலையை கலையாகவே பாருங்கள். இப்போ வைரமுத்தோடைய பிரச்சனை பண்ணியிருக்காருனாக்கா லீகலாக போங்க, கோர்ட்டுக்கு போங்க, அல்லது ஸ்டேஷனுக்கு போங்க, வேறு என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அங்கே போங்க, இது சார்ந்த அமைப்புகள் இருந்தால் அங்கே போங்க, ஆர்ப்பாட்டம் போராட்டம் பண்ணுங்கள், அவரை கைது பண்ண சொல்லுங்கள், அப்படி பண்ணுங்கள். அவர் எழுதவே கூடாதுன்னு சொன்னாக்கா அது எப்படி சரியாக இருக்கும்? அப்போ அங்கே மட்டும் உங்களுக்கு நீங்கள் கலையை கலையாக பார்க்க வேண்டும், மாதவனுக்கு வந்து நீங்கள் விருதுகள் தமிழக அரசு கொடுக்குறதுல தவறு இல்லை அப்படின்னு சில பேர் சொல்ல வர்றாங்க. அப்படின்னாக்கா வைரமுத்துக்கு நீங்கள் வந்து பேசுங்களேன். ஏன் கேரளாவில் நடந்த ஒரு ஃபங்க்ஷனில் கேரள கவர்மெண்ட்டு வைரமுத்து அவர்களுக்கு ஒரு அவார்டு அனௌன்ஸ் பண்ணுறாங்க, உடனடியாக சின்மை வந்து இந்த பாருங்கன்னு சொல்லிட்டு டேக் பண்ணி அவங்க எழுதுகிறாங்க, அது வைரல் ஆகுது. இங்கே உள்ள பல பெண்ணிய போராளிகள் அப்புறம் சமூக ஆர்வலர்கள் இவங்கெல்லாம் இருப்பாங்க இல்லைங்களா, உடனடியாக ஐயோ வைரமுத்துக்கு அவார்டா அப்படின்னு உடனே அந்த கவர்மெண்ட் பார்த்துட்டு ஓ இப்படி ஒரு கேஸ் இருக்கா உடனடியாக அந்த அவார்டை பின்வாங்கன்னு சொல்லிட்டு அந்த அவார்டு வைரமுத்துக்கு கொடுக்கல. இப்போ கலையை கலையாக மட்டுமே பார்க்கணும்னாக்கா அவர் எழுதுனதுக்கு தான் அவார்டு கொடுக்குறாங்களே தவிர அவருடைய தனிப்பட்ட பர்சனல் லைஃபு கிடையாது. பர்சனலாக அவர் தண்ணடிக்கிற பழக்கம் இருக்கலாம், அல்லது மற்ற பழக்கங்கள்லாம் வாட்டருடைய சேதமெல்லாம் இருந்திருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம், ஆனால் அந்த அவார்டு என்பது அவருடைய அந்த கலை கலைத்துறையில் அவர் செஞ்ச விஷயத்துக்காக கொடுக்குற அவார்டு. அப்போ கலையை கலையாக மட்டும் பார்க்கணும்னாக்கா வைரமுத்துக்கு ஏன் இங்கே பின்வாங்கினாங்க, எதற்கு அப்போ மட்டும் தூக்கிட்டு ஓடினாங்க இந்த சின்மையும் மற்ற நபர்கள்லாம்? அப்போ அது சரின்னா அப்போ இங்கே மாதவனுக்கு கொடுக்கறதும் தவறு இல்லை. இப்போ அங்கே கொடுக்காமல் இருந்தது சரின்னாக்கா இங்கேயும் மாதவனுக்கு கொடுக்காமல் இருப்பது தானே சரி? இப்போ இவ்வளோ பெரிய சங்கி ஒரு ஆர்எஸ்எஸ் பிஜேபி சப்போர்ட்டராக இருக்காப்புல,
நேரடியாக வந்து பேசுகிறாப்புல பிஜேபி ஆர்எஸ் சப்போர்ட்னு. அவர் இன்னொரு படம் எடுத்தாப்புல, இந்த ராக்கெட் விரதை பற்றி ஒரு படம் எடுத்தாப்புல பார்த்தீங்களா, அது அவர் எழுதின ஒரு புத்தகம் இருக்குது, அந்த விஞ்ஞானி எழுதின ஒரு புத்தகம் இருக்குது. அந்த புத்தகத்தில் அவர் ஒரு மேட்டர், சூப்பர் மேட்டர் எழுதியிருந்தார். அது குறிப்பாக அந்த கவர்மெண்ட்டுக்கு எதிராக ஒரு விஷயத்தை பதிவு பண்ணியிருந்தார். அவர் மேலே ஒரு குற்றச்சாட்டு வந்துச்சு, அவர் வந்து தேச துரோகமாக பண்ணிட்டாப்புல, பல விஷயங்களை வெளிநாடுகளுக்கு வந்து வித்துட்டாப்புல, ராஜ ராணுவ ரகசியங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவரோட குற்றச்சாட்டு. அப்போ விசாரிக்கும் பொழுது அப்படி எதுவுமே இல்லை. அப்போ என்ன பண்ணுறாங்கனாக்கா, அப்போ விசாரணையில் வந்து ஆஃபீஸர்ஸ்லாம் பார்க்குறாங்க, என்னடா எதுவுமே இல்லையே, ஆனால் அவர் கைது பண்ணிட்டமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் பண்ண மிஷன்ஸ் எல்லாமே ஸ்டாப் பண்ணி வச்சுட்டாங்க. அப்போ சொல்கிறாங்க, சரி ஓகே பரவாயில்ல, நீங்கள் உங்கள் கூட வேலை செஞ்ச கொலீக்ஸ் யாராவது இருப்பாங்களோ ஒரு முஸ்லீம், அவங்கள இதுக்குள்ளே கனெக்ட் பண்ணி விட்டு நீங்கள் எஸ்கேப் ஆகிங்க, நாங்கள் விட்டுறோம் அப்படிங்கிறாங்க. இல்லைங்க அப்படி யாரும் இல்லைங்க, அப்படி யாரும் செய்யவும் இல்லைங்க, நாங்கள் எதுக்குங்க நான் எதுக்குங்க இல்லாத சொல்லணும் அப்படின்றாங்க. சரி பரவாயில்ல விடுங்க, உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒரு முஸ்லீம் பேரையாவது சொல்லிட்டு போங்க, நாங்கள் கனெக்ட் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறாங்க. அப்போ அவர் சொன்ன பேர் என்ன தெரியுமா, ஏபிஜே அப்துல் கலாம்னு சொல்லிட்டு வந்துட்டாப்புல. இது அவருடைய புத்தகத்தில் பதிவு பண்ணியிருக்காப்புல. இப்போ முஸ்லீம்களை தீவிரவாதிகளாக சித்தரிக்கிறது, பயங்கரவாதிகளாக சித்தரிக்கிறது அப்படிங்கிறது இந்த அரசாங்கமே உட்காந்து எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் அதில் எதுவுமே பிடிபடலை. ஆனால் ஏதாவது போட்டு இந்த கேஸை க்ளோஸ் பண்ணணும்னாங்க, உடனடியாக ஒரு பேர் எழுதிடுது, மாலிக்கு, சஃபிக்கு, ஒரு முக்தார், ஏதோ ஒரு பேரை போட்டு முஸ்லீம் பயங்கரவாதி அப்படின்னு போட்டு கேஸை க்ளோஸ் பண்ணுற வேலையைத்தானே அந்த விஞ்ஞானி இருக்கும்பொழுது அந்த வேலையை பண்ணியிருக்காங்க. அவர் நேரடியாக புத்தகத்தில் பதிவு பண்ணியிருக்காப்புல அதை. அப்போ அந்த படம் எடுக்கும்பொழுது அந்த படத்துக்கு உண்மையாக இருக்கிறவனாக இருந்தால் மாதவன், அல்லது அந்த விஞ்ஞானிக்கு இவர் உண்மையானவராக இருந்திருந்தால், அவர் எழுதின இந்த உண்மையில நீ காமிச்சிருக்கணும். இந்த உண்மையை காமிக்கவே இல்லையே. மாறா என்ன தெரியுமா சொன்னாப்புல, ராக்கெட் போகும்பொழுது இந்த பஞ்சாங்கம், ஜோசியம், ஜாதகம்லாம் பார்த்து தான் ராக்கெட் விடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சயின்ஸுக்கும் பஞ்சாங்கத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது, ஒரு மயிரும் கிடையாது. அது சொல்கிறாப்புல ப்ரெஸ் மீட்டில் உட்காந்து பஞ்சாங்கத்தை பார்த்து தான் ராக்கெட் விடுவாங்கன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த சங்கி. இவனுக்கு தமிழக அரசினுடைய அவார்டு கொடுப்பீங்க நீங்கள், இது நாங்கள் கலையை கலையாக மட்டும்தான் பார்க்கணும், கலையை கலையாக மட்டும்தான் பார்க்கணுன்னாக்கா பராசக்தி படத்தை நீங்கள் கோவா ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் ஃபுல்லாக ஓட விடுவீங்களா? நீங்கள் பராசக்தி படத்தை முழுசாக ஓட விடலைங்க, பாதிரம் நிப்பாட்டாங்க. இது வரைக்கும் ஆனந்த் பட்டுவர்த்தனுடைய டாக்குமெண்ட்ரி இந்தியா முழுக்க எங்கே திரையிட்டாலுமே சங்கிகள் உடனடியாக வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணுவானுங்க, உடனடியாக பிரச்சனை பண்ணுவானுங்க, வன்முறை பண்ணுவானுங்க. அவருடைய டாக்குமெண்ட்ரி இது வரைக்கும் முழுசாக திரையிடப்படவே இல்லை. கலையை கலையாக மட்டுமே பார்ப்போமா? ஆனந்த் பட்டுவர்தனுடைய டாக்குமெண்ட்ரி இந்தியா முழுக்க திரையிடுவோமா வரீங்களா? அதனால் அந்த கலையை கலையாக மட்டுமே பார்க்கணும், அப்புறம் புடலங்காயை புடலங்காய் மட்டுமே பார்க்கணும் அப்படிங்கிற கிளாஸ்லாம் நமக்கு எடுக்க வேண்டாம். சங்கியை சங்கியாக தான் நான் பார்ப்பேன். சங்கியை அவன் பெரிய நடிகர், அவர் பெரிய மியூசிஷியனு, அவர் பெரிய மண்ணாங்கட்டி, அவர் பெரிய நான் பார்க்க மாட்டேன். அவன் சங்கி, சங்கியை சங்கியாக தான் நான் பார்ப்பேன். அதனால் மாதவன் என்பவன் சங்கி, அவனை சங்கியாக பார்க்குறேன். அந்த சங்கிக்கு தமிழக அரசு வந்து இப்படி ஒரு அவார்டு கொடுக்கறது அப்படிங்கிறது உண்மையிலேயே திராவிட மாடல் அரசுக்கு பெரிய இடுக்கு, அவமானம், அசிங்கம். அல்லது இவன் ஒரு சங்கி இதெல்லாம் பண்ணியிருக்கான் அப்படின்னு கூட தெரியாத ஜூரிஸ் தான் உட்கார வச்சுருக்கீங்களா? இப்போ திராவிட மாடல் அரசுனாக்க எல்லாத்துலேயுமே அரசியல் இருக்குது. அப்போ ஒரு படத்துக்கு அல்லது திரைத்துறையினருக்கு அவார்டு கொடுக்குறாங்கனாக்கா அந்த ஜூரிஸ் வந்து கொஞ்சம் பொலிட்டிக்கல் நாலேஜ் உள்ள ஜூரிஸை தான் உட்கார வைக்கணும். சும்மா உட்காந்து ஏதோ ஒரு சங்கியை பிடிச்ச உட்கார வச்சிங்கனாக்கா அப்போ சங்கிகள் தான் அவார்டு கொடுப்பாங்க. அல்லது இவன் சங்கின்னு தெரியாத அளவுக்கு தான் ஜூரிஸ் இருக்காங்களா, அல்லது சங்கியாக இருந்தால் தான் அவார்டு கொடுப்பாங்க இந்த தமிழக அரசு அப்படிங்கிறது உண்மையா, அது நமக்கு தெரியல. இப்படி ஒரு பக்கம் போயிட்டுருக்கு, இதெல்லாம் அரசு கவனிக்கணும். ஸோ அதனால் இந்த சவுக்கு சங்கர் அப்படிங்கிறவனை நீங்கள் இந்த நாகரிக அரசியல் அது இதுன்னு சொல்லி ரொம்ப சுத்தாமல் பெண்களை பற்றி இப்படி இழிவாக பேசும்போது உடனே நடவடிக்கை எடுக்கணும். இது நீங்கள் சில பேர் கேட்கலாம், இல்லைங்க நிவேதா பத்ரோஜி கம்ப்ளைண்ட்டே கொடுக்கலையேங்க, நான் கம்ப்ளைண்ட்டே கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. கம்ப்ளைண்ட்டே கொடுக்காத ஒருத்தர் எப்படிங்க போய் கைது பண்ண முடியும்னு நீங்கள் சொல்லி கேட்கலாம். ஏன் கம்ப்ளைண்ட் கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க அவங்க? ஏன்னா இதுக்கு முன்னாடி சிஎம் அவர்கள் வந்து வெளிநாட்டுக்கு போகும்பொழுது அவருடைய பாதுகாப்பு விஷயங்கள் பற்றி இதே சவுக்கு சங்கர் வெளியில் விட்டாப்புல, ட்விட்டரில் போட்டாப்புல பயங்கர வைரல் ஆகி அது அங்கங்கே போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. அவர் மேலே அந்த எஃப்ஐஆர் நம்ம பதிவாயிருக்குன்னு நினைக்கிறேன் நான். இதே மாதிரி பல கேஸுகள் அவர் மேலே இருக்குது. இப்போ இவ்வளோ கேஸுகள் இருந்தால் அவரையே நீங்கள் கைது பண்ண மாட்டேறீங்க தமிழக அரசு? சிஎம்னுடைய பாதுகாப்பு விஷயங்கள் குறித்து போட்டுமே நீங்கள் கைது பண்ணலை அப்படின்னா எனக்கு அது ஒரு ராஜதுரோக குற்றம் அது, எனக்கு தெரிஞ்சு. அதுக்கே நீங்கள் கைது பண்ணலை, இவ்வளோ புகார் கொடுத்தும், பெரிய பெரிய நபர்கள் கொடுத்தும், அதிகாரத்தில் இருக்கிறவங்களுக்கு இப்போ புகார் கொடுத்துமே கைது பண்ணலனாக்கா, சாதாரண ஒரு நடிகை அல்லது சாதாரண ஒரு நபர் வந்து புகார் கொடுத்தாக்கா இந்த அரசு கைது பண்ணாது, இந்த காவல்துறை கைது பண்ணாதுன்னு அப்படின்னு நினச்சி தானே அவங்க மக்கள் வந்து புகார் கொடுக்காமல் இருப்பாங்க. அப்போ புகார் கொடுக்கணும், தவறுகளை தட்டு கேட்கணும் அப்படின்னாக்கா, இப்போ புகார் கொடுக்க வரதுக்கு மக்கள் முன்வரணும்னாக்கா ஏற்கனவே கொடுத்த புகார் மீது நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும் என்பதை தெரிவித்துக்கொண்டு பின்னாடி வேலைகள் ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ட்ரில்லிங் சத்தம் வருது, அதனால் மீண்டும் அடுத்த வீடியோவில் இன்னும் பல விஷயங்கள் இருக்குது, அடுத்த வீடியோவில் பேசுவோம்.